இந்த ஜெயிலர் படத்தில் ஆடியோ லான்ச் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போது, ஆனாலும் கூட அதன் சூடு குறையவே இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம், நடிகர் தளபதி விஜய் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் கேட்டகரிக்கு வந்துட்டாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பஞ்சாயத்து தான் ஆயிடுச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பருந்து விஜய் காகம் அப்படிங்கிறத வேற மாதிரி மறைமுகமாக சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே எழுதிடாதீங்க அப்படிங்கிறதையும் நாசுக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சோசியல் மீடியா ரஜினி ரசிகர்களும் சரி மீடியாவும் சரி விஜயை தான் வந்து ரஜினி காக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பரபரப்பாக எழுதிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நேரத்தில் ரஜினியின் போட்டியாளர் ரம்கா நாயகன் அவர்கள் தளபதி விஜயை பற்றி வேறு ஒரு கருத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதைத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணி ரஜினிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ரஜினி சொன்னது விஜய் காக்கா நான் பருந்து அப்படின்னு சொன்னார், நான் எவ்வளோ உயரம் போனாலும் காக்கா என தொடவே முடியாதுன்னு. ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடியே 2008வது வருஷம் தசாவதாரம் படத்தின் ஆடியோ லஞ்சில் தளபதி விஜயை நம்ம ஆசியன் சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஷான், இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அப்புறம் நம்ம முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் கலைஞர் மு கருணாநிதி இவங்களோட மேடையில் நம்ம தளபதி விஜய்க்கும் ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு அழகு பார்த்தாரு, மரியாதை செய்தாரு. அப்போ கமல் பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னா, விஜயோட படங்கள் நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், கவனிச்சுட்டு தான் இருக்கேன், கமர்ஷியல் படம் நல்லா பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயம், அவர் நடித்த படம் கூட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு குருவி அப்படின்னு. ஆனால் அவர் நடித்த படத்தோட பேர் வேணால் குருவியாக இருக்கலாம், ஆனால் வானில் வெற்றி சிறகை விரித்து மிக மிக மேலே மேலே உயர்ந்து பறக்கக்கூடிய இளம் பருந்து அப்படின்னு விஜயை புகழ்ந்து தள்ளினாரு, பாராட்டி தள்ளினாரு. ஸோ இதற்கு அரங்கம் கரகோஷத்தை எழுப்பிச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ விஜய் ரசிகர்களும் ஏன் கமல் ரசிகர்களும் கூட ஷேர் பண்ணி ரஜினிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் பதிலடிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ஒன்று காகம் கிடையாது, காக்கா கிடையாது, அவர் வெற்றி வானில் சிறகடித்து மேலே மேலே உயரக்கூடிய பறக்கக்கூடிய இளம் பருந்து அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஷேர் பண்ணி பதிலடி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் காக்கமா ரஜினி சொன்ன மாதிரி, இல்லை உலகநாயகன் கமலஹாசன் சொன்ன மாதிரி பருந்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.